தினம் செய்த நஞ்சுண்ட தேவர் பிரானை புனம் செய்த நெஞ்சிடை போற்ற வல்லார்க்கு கணம் செய்த வாணுதல் பாகனும் அங்கே இனம் செய்த மான் போல் இணங்கி நின்றானே. வாழ்க வளமுடன். இப்போது அடுத்த திருமந்திர பாடல் பார்க்கலாங்க. சினம் செய்த நஞ்சுண்ட தேவர் பிரானை புணம் செய்த நெஞ்சிடை போற்ற வல்லாருக்கு தனஞ்செய்த வாழ்நுதல் பாகனும் அங்கே இனம் செய்த மான் போல இணங்கி நின்றானே. வாழ்க வளமுடன். இது பாருங்களேன், திருவள்ளுவரும் இது போல ஒரு பாட்டு சொல்லியிருப்பாரு. சினம் எனும் சேர்ந்தாரை கொல்லி இனம் எனும் ஏம புனையை சுடும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். அதே மாதிரி தான் திருமூலரும் சொல்லியிருக்காரு. நான் வரி வரியாக படிச்சுட்டு வரேன், உங்களுக்கு சூப்பராக புரியும். சினம் செய்த நஞ்சுண்ட தேவர் பிரானை, அது இதுக்கு வந்து ஒரு பக்தி மார்க்கத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. சிவன் வந்து விஷத்தை குடித்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லிட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஞான மார்க்கத்தில் திருமூலர் வந்து நான்கு வரியில் ஈசனின் கதையெல்லாம் சொல்றதுக்கு வரல. அவர் வந்து நம் உடலையும் மனதையும் பக்குவப்படுத்தி இறைவனை அடைவதற்கான பாதையை சொல்ல வந்திருக்கார். அப்போது இதில் ஆழ்ந்து பாருங்களேன். சினம் செய்த நஞ்சுண்ட தேவர் பிரானை, அதாவது நம்முடைய உயிர் இருக்கு இல்லைங்களா, நம்முடைய உயிர் ஆற்றல் வந்து அபரிமிதமாக கோபம் வரும்போது விரயமாகும் ஆச்சுங்களா. சினம் வந்து என்ன செய்யுதுங்களாமா, சினம் என்ன செய்தாமா, நம்ம உடம்பை வந்து உடம்பில் இருக்கும் உயிர் ஆற்றலுக்கு விஷத்தை போல மாறி ஆச்சுங்களா, நம் உயிரை அபரிமிதமாக எடுத்துருதாமா ஆச்சுங்களா. நம்ம வந்து சிற்றின்பதுனால புலன்வெளியினால இன்பம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது போலவே அதைவிட அதிகமாகவே சினமானது நம்முடைய உயிர் ஆற்றலுக்கு விஷத்தை போல, அதுதான் சினம் செய்த நஞ்சுண்ட தேவர் பிரானை புனஞ்செய்த நெஞ்சிடை போற்ற வல்லாருக்கு ஆச்சுங்களா. அப்போது மனசை வந்து பக்குவப்படுத்தி ஆச்சுங்களா, மனசு தான் சொல்கிறாரு. மனசை பக்குவப்படுத்துறதுக்கு தான் சினம் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்முடைய உயிரை அபரிமிதமாக உறிந்து அழித்து விடும். உயிர் தான் சிவம் ஆச்சுங்களா, உயிர் சிவமாக இருக்குது. சிவம் வந்து உள்ளுக்குள்ளே ஆங்கிரி கோபம் அப்படிங்கிற விஷயம் பொங்கும்போது நம்முடைய உயிர் அபரிமிதமாக விரயமாகி பலவீனம் அடையுது ஆச்சுங்களா. அப்போ உயிர் பலவீனம் அடைகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது சினம், கோபம். அப்போது கோபம் மற்றும் கவலை ஆச்சுங்களா. அப்போது கோபத்தையும் கவலையையும் பக்குவப்படுத்தப்பட்ட மனதை உடையவர்கள் புனஞ்செய்த நெஞ்சிடை போற்ற வல்லாருக்கு ஆச்சுங்களா. அப்போது அந்த உயிராற்றலை வந்து உயிராற்றலை கோபத்து மூலமாக அபரிமிதமாக விரயம் செய்யாமல் பக்குவப்படுத்தப்பட்ட நல்ல ஞானமுடைய மனதினை ஞானத்தின் மூலமாக தெளிவடைந்து இந்த கோபத்தினால் என்ன பயன், நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறோம், ஆசைப்படுறதுக்குள்ள ஒரு தடை வருது, இல்லை நாம் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோம், அந்த எதிர்பார்க்கறதுல ஒரு தடை வருது, உடனே கோபம் வருது, பொங்குறோம் ஆச்சுங்களா. அப்போது அந்த கோபத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை, ஆனால் அதுக்கு நாம் கொடுக்க வேண்டிய விலை, அபரிமிதமான விலை, நம்முடைய உயிராற்றலை இழக்கிறோம். அதனால தான் அந்த உயிரை கோபம் மற்றும் கவலை மற்றும் சினத்தினால் விரயம் செய்யாமல் சினம் செய்த நஞ்சுண்ட தேவர் பிரானை புனம் செய்த நெஞ்சிடை போற்ற வல்லா இருக்கு. மனதை பக்குவப்படுத்தப்பட்ட மனதினால் உயிரை காக்கும் வல்லமை உடையவர்களுக்கு தனம் செய்த வாழ்நுதல் பாகனும் அங்கே ஆச்சுங்களா. அது என்ன, தனஞ்செய்த சாரி கணஞ்செய்த வாழ்நுதல் பாகனும் அங்கே. கணம்னா என்ன, பூத கணங்கள்னு சொல்லுவாங்க. இது என்ன பூத கணங்கள், பூதங்கள் பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ பூத கணங்களை தனஞ்செய்த வாழ்நுதல் பாகனும் அங்கே, அதாவது நம்முடைய உடலில் ஆச்சுங்களா, உடலில் வந்து பஞ்ச ஐம்புலன்களையும் உருவாக்கிய அந்த இறைவன் உள்ள பஞ்சபூதங்களும் உடலில் இருக்கு. பஞ்சபூதங்கள் வெளிப்பட்டு கொண்டிருப்பது ஐந்து புலன்கள் மூலமாக ஆற்றல் விரயத்திற்காக வெளிப்பட்டு கொண்டு இருக்கு. இத்தகைய அற்புதங்களை நமக்குள்ளாக செய்த இறைவன் வெளியில் நிலம் நீர் காற்று ஆகாயம் எல்லா கணங்களையும் உருவாக்கிய அந்த இறைவன்
தன கணம் செய்த வாழ்நுதல் பாகனம் அங்கே ஆச்சுங்களா. அப்போ எல்லா பஞ்சபூதங்களையும் உலகத்தையும் உருவாக்கி அந்த இறைவன் வந்து அங்க இனஞ்செய்த மான் போல் இணங்கி நின்றானே ஆச்சுங்களா. கோபம், கவலை, வருத்தம், வஞ்சகம், இது போன்ற இந்த ஆறு ஆறு சிறு ஆறு குணங்கள் இருக்கு நம்முடைய ஆற்றலை அபரிமிதமாக கொள்ளை கொள்ளுவதற்கு. இந்த குணங்களை எல்லாம் மாற்றி நம்மை பக்குவப்படுத்தி தவத்தின் மூலமாக நம்மை ஒழுங்கமைச்சு சரி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா பஞ்சபூதங்களை எல்லாம் உருவாக்கி இந்த பிரபஞ்சத்தையே படைத்த அந்த ஈசன், அந்த இறைவன் இணஞ்செய்த மான் போல நம்ம கூட இணங்கி வர்றாராம. இறைவன் நம்ம கூடவே வருவார். எப்போ நம்மகிட்ட கோபமோ கவலையோ வஞ்சமோ இது போன்ற பஞ்சமா பாதகங்கள் எதுவுமே இல்லாம நம்ம பயிற்சிகளை கொடுத்துருப்போம், ஒவ்வொன்னே எப்படி எப்படி சரி பண்றது அப்படின்னு அதை பற்றி உண்மை நிலையை புரிஞ்சுட்டு பழக்கத்துக்கு கொண்டு வந்து அதை சரி பண்ண ஆரம்பிச்சுட்டா எல்லாம் உள்ள இறைவன் இனம் செய்த மான் போல. ஒரு மான் பார்த்தீங்கன்னா தனியா மேயறத விட கூட்டம் கூட்டமாவே தான் சுத்திட்டு இருக்கும், ஒன்னோட ஒண்ணு ஒத்து 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 தான் போயிட்டு இருக்கும் ஆச்சுங்களா. அப்போ மான் எப்படி கூட்டம் கூட்டமாக போயிட்டு இருக்குதோ அந்த மாதிரி நம்ம எங்கே போனாலும் அந்த இறைவனும் நம்ம கூட இணங்கி ஒன்றி அமைதியாக நம்மோடையே வந்துட்டு இருப்பான் அந்த ஈசனும் ஆச்சுங்களா. அப்போ எல்லாம் உள்ள இறைவன் நம்மோடே வந்துட்டு இருக்கோன்னு நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன? கோபத்தை விடணும், கவலைகளை உடனும். இந்த பஞ்சமாவ ஆற்றல் விரயமாகும், உயிரை உயிருக்கு விஷம் அது. திருவள்ளுவர் கூட அதை சொல்லுவார், சினம் எனும் சேர்ந்தாரை கொல்லி. சினம் வந்து யார் கூடெல்லாம் சேருதோ அவங்களையெல்லாம் அழிக்குது ஆச்சுங்களா. இனம் எனும் ஏமப்புனையை சுடும். இனம்னா அந்த அமைதி, மன அமைதி, நம்ம சுற்றி இருக்கிற நல்லவங்களை எல்லாரையுமே பாதிக்கும். அது மாதிரி தான் நம்முடைய உயிராற்றலை அபரிமிதமாக பாதிச்சு விடும் அப்படின்னு எவ்வளோ அழகாக நாலு வரியில் சொல்லியிருக்காரு. நான் திரும்ப படிக்கிறேன். சினம் செய்த நஞ்சுண்ட தேவர் பிரானை புனஞ்செய்த நெஞ்சிடை போற்ற வல்லாருக்கு தனஞ்செய்த வாழ்நுதல் பாகனும் அங்கே இனஞ்செய்த மான் போல இணங்கி நின்றானே. வாழ்க வளமுடன். இனம் செய்த நஞ்சுண்ட தேவர் பிரானை புனம் செய்த நெஞ்சிடை போற்ற வல்லார்க்கு தனம் செய்த வாணுதல் பாகனும் அங்கே இனம் செய்த மான் போல் இணங்கி நின்றானே.